நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. சாமானியர்களுக்கு காட்டும் அற்புதங்கள் என்னிடம் சாயாது. ஆசை அன்பு அதனால் ஏற்படும் துன்பங்கள் கோடி. ஞானி என்பவனை அதெல்லாம் பாதிக்காது. பக்தி என்பது உள்ளத்தில் இருந்தால் பாதிப்பு நெருங்காது. எதை குறிப்பிடுகிறீர்கள்? குறிப்பிடுவது எது என்றால் ஏற்படும் எண்ணங்கள் நேர்மாறாக இருக்காது. பக்தி என்பது தெளிந்திருந்தால் காண்பது யாவும் தெய்வமாக தெரியும். அதோ பாருங்கள், அந்த அலைகள் தலைகீழாக ஆடுகின்றது. பிரேமை வேறு, ஞானம் வேறு, இரு நிலைகள். பிரேமைக்கு ஒரு காட்சி இன்பமயமாக தெரிகிறது. ஞானத்துக்கு ஒரு காட்சி இன்பத்தை திரையிட்டு காட்டுகிறது. ஊனக்கண்ணால் ஞானி சத்தியத்தை காண்கிறார். இன்ப கண்ணனிடத்தில் நான் அன்பை காண்கிறேன். அன்புமயமானவன் இன்று இன்ப அலைகளிலே மூழ்குவதோ கண்ணா? ஞான பழமாகிய பரம்பொருள் இங்கு நன்கு நடித்து தாபக்கடலில் தத்தளிக்கின்ற காட்சி ஞானிகளுக்கு சஞ்சலம் தராத காட்சி. உத்தவர் கிருஷ்ணனிடம் சொன்னார், கோபியருக்கு நீங்கள் உண்மையாகவே நன்மை செய்ய விரும்பினால் அவர்களை மோக இருட்டில் இருந்து விடுபட வைத்து ஞான வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று. ஆமாம், தங்களுக்கு தெரியாததா? கோகுலத்தை விட்டு போகும் முன்பு தாங்கள் பிரம்ம ஞானத்தை அவர்களுக்கு அளித்திருந்தால் வடிவமற்ற தங்கள் முழுமையை காட்டியிருந்தால் ஆசையில் மூழ்கிய ஆத்மா பேரமைதியை பெறுமல்லவா? பிரபு, தாம் அவர்களை காதல் என்னும் மோகத்தில் மூழ்க விட்டு சென்றீர்கள். உண்மையாகவே மோகத்திற்கு இன்னொரு பெயர் பிரேமை.
ஆதி மூலம் நீங்கள் ஆசை மூலத்தில் சேர்த்துவிட்டு சென்றீர்கள். இது நியாயந்தானா பிரபு? ஸ்ரீ கிருஷ்ணன் இதை கேட்டார். கனியாத ஞானிகளுக்கு இயல்பாகவே இருக்கும் சிறிது அகந்தை இவரையும் விடவில்லையே. தான் ஒரு ஞானி என்ற நினைப்பின் முனைப்பு இவரை அசைத்து கொண்டிருக்கின்றதே என்று சிந்தித்தார். இவருக்கு பிரேமை பக்தியின் உண்மையான வடிவத்தை காட்டினால் நலம் உண்டாகும் என்று நினைத்தார். நியாயமில்லைதான், மகத்தான தவறு ஒன்றினை நான் தான் துணிந்து செய்தேன். பாசமும் மோகமும் என்னை இப்படி ஆக்கியதே, அந்த ஒரு குறை போக என்ன செய்வது? என்ன செய்வதென்றா கேட்கிறாய்? அதையும் நான் தான் சொல்கிறதா? ஆம், தாங்கள் பேசுங்களேன். தாம் மாயமோக எண்ணங்களை அவர்கள் மனதிலே செலுத்தாமல் உள்ளத்திலே ஞானத்தை நிரப்புங்கள். மோகம் எனும் காரிருளில் மூழ்கி இருக்கும் அந்த பெண்மணிகள் ஞான ஒளியை பார்க்கட்டும். அவ்வாறு செய்து தாங்கள் கொண்ட இந்த அழகிய ரூபத்தில் மயங்காமல் அவர்களை தடுத்து அன்பின் வடிவந்தான் சத்திய நித்திய தெய்வம் என்று காட்டுங்கள். ஏமாந்தவர்களுக்கு நிலையான அமைதியை காட்டுங்கள். பிரபு, பேசியது பிழையா? இறைவன் சிரித்தான், தனக்குள் நகைத்தான், இதற்கொரு பாடம் தர நினைத்தான். அறிவால் அவனை அளக்க முடிந்தால் அன்பும் தாய்மையும் எதற்காக? அன்பே இறைவன், அவன்தான் அன்னை, அறியாதவனா முழும் ஞானி? இறைவன் சிரித்தான், தனக்குள் நகைத்தான், இதற்கொரு பாடம் தர நினைத்தான், இதற்கொரு பாடம் தர நினைத்தான். சொன்னீர்கள், பாவம் அந்த பெண்களுக்கெல்லாம் ஞானத்தை தருவதற்குத்தான் முயற்சிக்கிறேன். அவர்கள் கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். பிரேமை என்ற இருட்டிலே கிடந்து ஏமாற்றத்தில் இன்புற நினைத்தால் எப்படி தடுப்பது? இதெல்லாம் பொய்தான். தாம் விரும்பி இருந்தால் அவர்களுக்கு பிரம்ம ஞானம் தந்திருக்கலாம். பரம்பொருளே நினைத்திருந்தால் அவர்கள் முக்தி அடைந்து சந்தோஷிக்கலாம். முக்தி தரக்கூடாது என்ற எண்ணம் அல்ல, முக்தி அளிப்பதுதான் என் ஆசையும். மாசற்றவர்களுக்கு முக்தி தருவதுதான் என் குணம். பாவம் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன செய்வது? உண்மையாக முக்தி தர நினைக்கிறீர்களா, இல்லை இது பொய்மொழிகளா? பொய் பேசும் நேரம் அல்ல. முக்தி இதே கணத்தில் அவர்களுக்கு தர முடியும். முக்தியை விரும்பினால் தானே? இது நடக்கக்கூடியதா நம்பக்கூடியதா? நீங்களே மானிடர்க்கு முக்தி தருவேன் என்பது? முக்தி என்றால் எளிதாக எந்த மனிதருக்கும் பைத்தியம் பிடிக்குமே. பைத்தியம் எனக்கும் தான் உத்தவாண்ணா. இந்த பிரேமை கணிந்தால் பைத்தியமாக்கிவிடுமே. வெளிப்படையாக பார்க்கும்போது இது பைத்தியம்தான். தாம் விமர்சித்தது சரிதான் உத்தவ அண்ணா. இந்த பித்தர்களை யார் மதிப்பார்கள், எவ்வாறு மதிப்பார்கள்? எதை சொல்ல, மானிடன் பைத்தியமாவான் சரி, ஆனால் ஆத்மா பைத்தியமாவதில்லையே. மனிதன் ஆத்மாவின் பிரதிபலிப்பு. ஆத்மா பைத்தியம் இல்லாத போது மனிதன் எப்படி பைத்தியமாவான்? ஏற்க முடியாத பேச்சு. யோசித்து பார்த்தால் ஏற்க முடியாததையும் ஏற்க முடியும். நான் படும் பாடு ஒரு மத்தளமும் படாது அண்ணா. மனிதன் ஏன் பைத்தியமாகிறான்?
ஆத்மாவே பைத்தியமானால் அதன் பாதிப்பு மனிதனையும் பற்றுகிறது. எப்படி உண்மையை தெளிய வைப்பது? இந்த பகவானா பக்தனா, இருவரிலே பெரிய பைத்தியம் யார் அண்ணா? இந்த பைத்தியமும் நிலை கலங்கி நடக்கிறேன். அங்கொருவன் துயரத்தால் என் மனதிற்கும் துயரம். கண் கலங்கி அவன் அழுதால் கண்ணன் என்பவனும் அழுகிறேன் அண்ணா. ஏனோ நான் அறியேன், புறப்படும் முன் ராதையிடம் வாக்குறுதி கேட்டேன். பேதையவள் விழிநீர் சிந்தவிடமாட்டேன் என்றாள். ராதை எழுத கண்ணீர் தரையில் விழுமானால் அதனால் மூன்று உலகங்களும் வெட்ட வெளியாகி ஏதுமற்று போய்விடுமே. அப்படியொரு நிலைமை நேராதிருக்க முடியுமா அண்ணா? முயன்றால் அப்படி முயன்றால் முடியாதா கண்ணா? நான் அறிந்த உபாயங்கள் எல்லாம் உதவவில்லையே. முயன்றும் பயனேதும் இல்லையே. எப்படி இந்த சிக்கலை தீர்க்க? இந்த பிரேமை பக்தியானது பகவானை தோற்கடிக்க எண்ணி இருக்கிறதோ? அதனால் தான் தாம் உபாயம் கூறுங்கள் என்றேன். உபாயம் ஒன்று இருக்கிறது, சொல்கிறேன். அறியாமையில் உழலும் அவர்களை கரை சேர்க்க பக்தருக்கு பிரம்மஞானத்தை புகட்டி விடுங்கள். அவர்கள் முக்தி அடைவார்கள். அப்படி செய்வது சுலபம்தான். முக்தி தருவதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அன்புள்ள கோபியர் இந்த ஏற்பாட்டை பொய்மை என்று நினைத்தால்? உத்தவ அண்ணா, அவர்கள் என்னை பக்தருக்கு முக்தி அவசியமா என்று கேட்டால்? பக்தருக்கு இப்படி ஒரு கேள்வியா? கேள்வியே மூடத்தனமானது. ஆம், அவர்கள் நம்பிக்கை பக்தியில் பக்குவம்தான் பிரேமை. பிரேமைக்கு ஏது ஈடு? பிரேமைதான் ஈடு. பிரேமையிலிருந்து முக்தி அல்ல. அந்த பிரேமை அவர்களை அழ வைக்கிறது, அவர்களை பைத்தியமாக்கி. ஆம், அந்த வேட்கையின் துயரங்கள், வேட்கையால் ஏற்பட்ட மனக்காயங்கள், பிரேமையின் துடிப்புகள் இன்பமானது, இனிமையானது, விருப்பமானது. இருங்கள் கிருஷ்ணா, கோபியருக்கு நல்லது செய்ய விருப்பமா இல்லையா? செய்வேன். அவர்களுக்கு அது செய்துவிட்டால் எனக்கும் அது நல்லதுதானே? பிறகு இதிலே தயக்கம் ஏனோ? இந்த அற்புத வடிவின் மீது ஆசை கொள்கிற காதல் மோகத்தை விட்டு தங்கள் வடிவற்ற நிறங்கள் குணங்களற்ற வடிவத்தை தியானிக்க செய்யுங்கள். தாமே யோகீஸ்வரன் என்றோ பரம யோகி என்றோ அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். செய்தால் தமக்கு வேதனையோ துயரமோ இருக்காது, தேவையற்ற ஆசைகளும் பிறக்காது. தாம் உண்மையிலேயே அவர்களை கரை சேர்க்க நினைத்தால் ஆசை எண்ணங்களை மாற்றுங்கள். தாம் சொல்வதும் நியாயம்தானே. அவர்களின் எண்ணங்களை நான் மாற்றுகிறேன் அண்ணா. மாற்றவும் மனது அஞ்சுகின்றது. அவர்களின் பிரேமை என்பது ஆற்றல் மிக்கது. அது ஞானக்கடலையே குடிக்குமே அண்ணா. ஆகையால் பித்தர்களை முக்தர்களாக்க முடியாது. பாவம், இறைவனே பசுங்குழந்தையை போல் பேசுவதோ? ஞானம் இமயமலையைப் போல் மிக்க உறுதி உள்ளது கண்ணா. மலை மீது எதுவும் மோதினால் உடையாது, மலைபலமிக்க ஞானம் எதனாலும் கலையாது. இதிலே நம்பிக்கையா தமக்கு? எனக்கு உறுதியான நம்பிக்கை. தம்மை சந்தேகத் திரை வந்து மூடுகிறது. மூடாது சத்தியத்தை. உண்மை என்ற அக்னிக்கு சந்தேகங்களே தீனி. சத்தியந்தான் அக்னி. மிகவும் பணிவாக வேண்டுகிறேன் உத்தவ அண்ணா. என்னை தூய்மையாக்குவது தம் கையில். மெய்யாகவா? தம்மால் ஆகாதா? ஆகாது. இந்த பிரேமை என்னும் பெரும் வெள்ளத்தின் காரணங்களே நான். எத்தனை எதிர்ப்புகள் இழப்புகள் ஏற்பட்டது,
இப்போது நானே போய் கரையற்ற கடவுளின் ரூபத்தை தியானியுங்கள் என்று கூறப்போனால் தப்பாக நினைப்பார்கள். தாம் ஒருவரே இந்த பணியை ஏற்கத்தக்க ஞானி அண்ணா. நானா? நீங்கள்தான். அங்கே ஞானப்பழமாக பக்குவப்பட்ட நீங்கள் சென்று உண்மை என்பது பிரேமையல்ல இறைவன் என்று சொல்லி அவர்கள் ஞானத்திலே தெளிய குருமந்திர சிக்ஷை அளித்தால் அந்த பைத்தியக்கார ஆத்மாக்களுக்கு நலமன்றோ? இது புண்ணியமான செயலாகும் உத்தவ அண்ணா. இந்த சேவைக்கு தாமே ஏற்றவர். இந்த பணியை தம்பிக்காக செய்யுங்கள். தாம் அவர்களை கண்டு உண்மையான எனது அகண்ட ரூபத்தை நினைவுபடுத்துங்கள். அவர்கள் பிரேமையை மோக மாயைகளை எல்லாம் மறந்து அந்த பித்தம் பிடித்தவர்கள் சித்தம் தெளிவார்கள். நான் அறிந்த திறமைசாலி ஞானத்தால் பண்பட்டவர் யாருமில்லை தங்களைப் போல உண்மை இது உத்தமரே. ஆகையால் இந்த பணியை தாமே செய்து முடியுங்கள். புரிகிறது எனக்கு, பொறுப்புகள் தெரிகிறது. எதுவும் தாம் நினைத்தால் அதுபோல் நடக்கும். இங்கே மஞ்சத்தில் அமர்ந்து அந்த கோபியர் மனதிலே ஞான பிரகாசத்தை ஏற்றிவிடுங்கள். மேலும் இதில் தாம் அஞ்ஞானிகளுக்கு பிரம்ம ஞானத்தின் சக்தியை காட்ட நினைத்தீர்களானால் உங்கள் கருத்தை ஏற்கிறேன். மகத்தான இந்த பணியில் உங்களுக்கு துணை நிற்பேன். மறுமொழி கூறாமல் கோகுலம் பிருந்தாவனம் செல்வேன். அங்கு நான் தங்கள் பிரேமையையும் மோகத்தையும் மாயை என்று காட்டி இருட்டிலிருந்து நீக்கி அறியாமையையும் போக்கி இதயத்தில் ஞான தீபத்தை ஏற்றுவேன். நான்கு புறமும் பிரம்ம ஞானத்தின் ஞான பிரகாசம்தான். அந்த பெண்களுக்கு சுக துக்கம் எனும் மாயப்பார்வைகளை நிலையில்லாத உலகத்திலிருந்து நீக்கி தமது சச்சிதானந்த ரூபத்தில் சாரம் இருக்கிறது என்று காட்டுவேன். அவர்கள் தமது விரிந்த நிலையை நிகரற்ற ரூபத்தில் ஞானத்தை அடைய அவ்வாறே செய்யுங்கள். அது மிக நன்று. அவ்வாறே செய்யுங்கள். தாம் இதை செய்வது இந்த தம்பிக்கும் உகந்தது. அப்படியே செய்கிறேன், அவ்வாறே செய்வேன். போகும் முன் தம்பி, இதில் ஒரு பிரச்சனை. அப்படி இதில் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்று சொன்னால் என்னை அவர்கள் பார்த்ததில்லை. இரண்டாவது என்ன என்றால், சொல்லப்போகும் கருத்தை உண்மை என்று நம்பவில்லை என்றால் அப்புறம் சொல்லித்தான் அங்கே என்ன பயன் உண்டாக போகிறது? அப்படியும் அணையிட்டால் செல்வேன். கிருஷ்ணா, தாம் அது சரியென்று நினைத்தா? அறிமுகமில்லாதவன் பேச்சு எடுபடுமா? படாது. இதுதானா பிரச்சனை? இதற்கு தக்க உபாயம் உண்டு. போகுமுன் இப்போதே என் கைப்பட ஒரு கடிதம் தருகிறேன். அதில் தாமே இந்த தம்பிக்காக வருவதாகவும் எழுதுகிறேன். அங்கு சொல்லப்போகும் கருத்துக்கள் உங்கள் அன்பு கண்ணனுடையது என்பேன். அப்படியானால் நான் போவதே நல்லதா? நல்லது. தமக்காக எழுதுவேன். ஆஹா, எழுதுங்கள், செல்லுங்கள். பிருந்தாவனத்து அன்பு கோபியரே, நீலவே நீ தேடும் அவன் நீலன்
எங்கோ நினைவு ஏதோ கனவு எல்லாக்கும் அவன் உறவு கண்ணன் எழுதும் எண்ணங்கள் கடிதம் ஆனதிங்கே உத்தவர் கண்கள் பதிந்ததங்கே மிகுதியால் என் மானிட ரூபத்தில் மோகமாகி நீங்கள் மயங்காதீர்கள். இன்ப நினைவும் உங்களை மயக்குகின்ற வெறும் மோக பந்தங்கள். எதன் மீதும் வீணாக ஆசை கொள்ளாதீர்கள். அதைச் சொல்ல அன்பு உத்தவ அண்ணாவை உங்களை பார்க்க அனுப்பி இருக்கிறேன். உங்கள் நினைவும் கனவும் ஒரு உயர்ந்த ஞானத்தை பெற கண்ணனுமே நோக்கினார், உத்தவரும் நோக்கினார், இருவர் கொண்ட நோக்கங்களும் இருளை ஒளியாக்கவே. இறைவனவன் எழுதினான் எண்ணங்களை எழுதினான், இமயம் போன்ற ஞானி மனம் மகிழ்ந்திடவே எழுதினான். உலகம் காக்க எழுதினான், உண்மையாக எழுதினான், உயிர் குலங்கள் மனம் தெளிய ஒரு வேதம் எழுதினான். கொடுத்த மடலில் அவன் இதயமன்றோ இருந்தது, தீர்வு காண வேண்டும் ஒரு தெய்வ காதல் பிரச்சனைக்கு, தீர்த்து வைக்க வேண்டும் கண்ணா உந்தன் பேரை உச்சரிக்க. வருகிறேன் கண்ணா. சென்று வாருங்கள்.
தெரோட்டி செல். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செய்தி தரவில்லையே. உத்தவண்ணா நில்லுங்கள். உத்தவண்ணா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் செய்தி தரவில்லையே. மதுரா வந்ததும் நான் அவர்களை அடியோடு மறந்து விட்டதாக நினைப்பார்கள். உத்தவண்ணா உத்தவண்ணா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செய்தி தருகிறேன், நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உத்தவண்ணா நில்லுங்கள். உத்தவண்ணா உத்தவண்ணா தேரே நில்லு தேவன் சொன்னான். நில்லாமல் தேரும் சென்றதுவே நிறைவா மீது சுமந்து ஞானத்தோதுவன் போகும் பாதையே வானும் பூமியும் போற்றும் மேதையே. கண்ணன் இங்கே நின்றான் அவன் மனம் சென்றது அன்னையை காண வரிடம் பணி ஒப்படைத்தாலும் ஏனோ கலங்கி நின்றான். என் தந்தை என்ன நினைப்பாரோ, தன்மைந்தன் மறந்தால் பொறுப்பாரோ. செய்தி இல்லை என்னும் தந்தை அதை தாங்கிடுவாரோ. மாதாவை நான் எண்ணாது மறந்தால், மாதாவை நான் எண்ணாது மறந்தால் அதை தாங்காமல் துடிப்பாள், துயரம் கொள்வாள் தாய் உள்ளம் அன்றோ. செய்தி இல்லை என்னும் போது என் பெற்றோர் மனம் தாழாமல் வாடு. உயிராக பழகி உடலான அழகில் மயங்கிய நெஞ்சங்கள் மறக்காத நாட்கள் மாளிகை எண்ணத்தில் மறந்து விட்டானா, ஊட்டிய கையை உதறிவிட்டானா. அம்மா கேட்டான் என் சொல்வேன் நான், அவள் ஆசையில் பாசத்தில் அழுவாளே. மாதான்பு அதை இவன் மறந்தால், மாதாந்து அதை இவன் மறந்தால் அது குறையாகும். புல்லாங்கு கிடம் தரும் மனதை மாற்றும். செய்தி இல்லை என்னும் போது என் பெற்றோர் மனம் தாங்காமல் வாடும். நந்த பாபா உமை போல் யாருண்டோ, அன்பினை அமுதாய் தந்தவரன்றோ. பிரியமுடன் நாளும் பாசத்தை சொரிந்து மைந்தனை மகிழ்ச்சியில் தாலாட்டி
போல் இனிமே வருமோ ஒரு நாள் இது போல் துயரம் எதற்கோ இன்னார் கண்ணிரண்டும் புண்ணானது இன்று கண்ணிரண்டும் புண்ணானது இன்று உயிர் பாசத்திலே இங்கே யாரும் பாபாவை போல் யார் இங்கு யாரோ செய்தி இல்லை எனும் போது என் பெற்றோர் மனம் தாழாமல் வாடும் ஆண்டவனும் சில நேரத்திலே பெரும் வேதனை கடலில் சோகம் இரண்டையும் கண்ணனே தான் அறிவான் போதுமடி ஏன் அழுகிறாய் உன்னை போல்தானே நாங்கள்
படிப்பறியாதவள் நான். பார்த்து சொல்லிண்டி, மாதவன் என் பெயர் எழுதாமல் இருப்பானா? அடி, உன் பெயர் இல்லை என்றால் என்ன? என் கண்ணன் கைப்பட எழுதியது, என் விரல்கள் அதன் மீது பட்டதே. அமுதா, இது கிடைக்காது. அன்பு கண்ணன் தந்தது இது. மாலினி, இதை தொட்டாலே சிலிர்க்கிறது. அந்த பழைய நினைவுகள் மறக்கவில்லை அடி, என்ன செய்வேன்? கிருஷ்ணா, இன்னும் மறக்காதிருக்கிறாயா? பிரியமானவளே என்று எழுதியிருக்கிறாயா? ஏன் அருகிறீர்கள்? அழுவதற்கு அவசியம் இல்லை. ஒரு வரைமுறை இல்லாத கூட்டம் போல் தெரிகிறது. ஏன் புலம்போது? பாழாகும், கொடுங்கள், கொடுங்கள். பாழாகும் என்றால் கேளுங்கள். அடாதீர்கள், என்னை குழப்பாதீர்கள். அது கொடுங்கள், கொடுங்கள். பாழாகும் என்றால் கேளுங்கள், சொல்வதை கேளுங்கள். அது பாழாகிவிடும். சந்தோஷமாவது கிடைக்கட்டும் எனக்கு. பார்த்தாலே இனிக்கிறது, படிக்க துடிக்கிறது. மன்னன் கண்ணன் எழுதியது, மன்னன் கண்ணன் எழுதியது. பாசத்தால் கண்ணன் எழுதியது. கடிதத்தில் என்ன படிக்கிறாய்? உத்தவரே, சற்று இருங்கள், பதறாமல் இருங்கள். என் பெயர் இதில் எழுதப்பட்டிருக்கின்றதா? கோபி, படிக்க தெரியுமா? எங்களுக்கு படிக்க தெரியுமானால்
உம்மிடம் ஏன் கேட்கிறோம்? பெரியவரே படியுங்களேன். தாருங்கள். பொறுங்கள். எழுத்தும் படிப்பும் இல்லை என்றாலும் எங்களுக்கு இதயம் இருக்கிறது. ஏமாற்ற பார்க்காதீர்கள். இதில் இருப்பது யாருக்கெல்லாம், யாருக்காக இது எழுதப்பட்டது? இந்த பெண்மணம் துவண்டு போகுமே. பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டே ஐயா. தாருங்கள் தாருங்கள், கிழித்தது தாருங்கள். நீ கொடு, நீயும் கொடு, அதையும் கொடு. தாருங்கள், அதையும் கொடு. இந்த மடலிலே யார் பெயரையும் குறிப்பிட்டு எழுதவில்லை. ராதையின் பெயர் கூட அதில் இல்லையா உத்தவரே? இல்லை, இந்த மடலில் அந்த ராதையின் பெயரும் கூட எழுதவில்லை.